பாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏவிஎம். பாடல்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார் செட்டியார் அவர்கள். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த பாட்டு ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு ரெடி ஆகி ஃபைனல் மானிட்டர் கேட்க வர்றார். இத்தனைக்கும் தமிழ் தெரிஞ்சவங்க தான், ரோஜா மலரே ராஜகுமாரின்னு பிவிஎஸ் தான் பாடியிருக்காரு. பிவிஎஸ் ஒரு தெலுங்காக இருந்தாலும் பரவாயில்ல, சுஷீலா தெலுங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இசைக்கு தான் மொழி இல்லைன்ட்டேன். இவங்கெல்லாம் பாடும்போது வார்த்தை சுத்தமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்பார் செட்டியார் சார். இந்த பாடலுக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணார், சாங் காப்பியை கொண்டு போய் அவர் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சாங் காப்பி அவர் கையில் கொடுத்தார். அவருக்கு வந்தது பாருங்க கோபம், அந்த சாங் காப்பி அப்படியே தூக்கி அவர் மூஞ்சில் விட்டுருச்சு. ஏயா, தியேட்டரில் பாட்டு கேட்குறவங்கிட்டலாம் போய் பாட்டு உங்க கொடுப்பியா, அப்படி ஸ்பீக்கரில் என்ன வார்த்தை கேட்குதோ நேராக கேட்குறவனுக்கு புரியலையா, அதான் யா பாட்டு அப்படின்னு சொன்னாரே. இந்த காலத்து பாட்டு கேட்டால் என்ன ஆவார், ஒன்றும் புரியலை. ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா உறவும் முறைதானா, ஒரு மனமானோம் வா
பாடுங்களே கோவடி கண்டோம் பொதுமனமானோம் பாடிய பாடல் பாடுங்களே ரோஜா மலரே ராஜகுமாரி ஏழை என்றாலும் ராஜகுமாரன் உண்மை இது வந்தோ உலகின் முறை